உணர்ந்தது விடிக்காலம்புற ஐயா வச்சு பூஜை பண்ணும்போது நான் உணர்ந்துக்குது நான் ஐயாவோட அருள் உரைகள் புக்கு நான் உண்மையிலேயே சொல்கிறேன் வீட்டில் வந்து நீங்கள் எத்தனையோ கேசட்டு எத்தனையோ லைப்ரரி எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்க அதெல்லாம் தேவையே அட்டுறதுமா ஐயாவோட அருள் உரைகள்னு பத்து பத்திரோட ஏன்னா வசதி இல்லாதவங்க கூட அதிக விலை கொடுத்தா புக்கு வாங்க முடியாதுங்கிறதுக்காக பத்து பத்து ரூபாயில் அந்த கருத்தை வந்து நீ கோய் போய் நீ போய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு ஜோசியிட்ட உட்காச்சு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டுட்டு வந்தால் கூட உனக்கு அந்த பலன் கிடைக்காது ஐயாவோட அருள் உரைகள் பத்து ரூபாய் புக்கை நீ உட்காந்து காலையில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு அந்த பத்து நிமிஷம் படிங்க உனக்கு வந்து அத்தனை நாணிகளும் சொன்ன அறிவுரைகள் நீ எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நீங்கள் வாழ்க்கைனா என்ன நீ மனுஷன் பிறந்துட்ட நீ என்ன உன்னோட கடமை என்ன உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அதுங்கிறது உணர்றதே வந்து நீ வந்து ஐயாவோட அருள் உரைகளை படிக்கணும் படிக்கணும் நீ படி ஒரு பத்து நிமிஷம் படி நீ வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் புக் இப்படி தலா நீ சைஸ் வச்சுட்டு புக்கு நாலேஜ் தேடுற நே வெப்சைட்டில் போகிற அங்கே தேடுற இங்கே தேடுற அதெல்லாம் விட்டுவிடு முதல்ல காலையில் உட்காந்து எழுந்திரி முதல்ல நேரமாக எழுந்திரிச்சுட்டு அந்த தீபத்தை உன்னை ஏற்றிட்டு உன் முன்னாடி நாணி இருக்கா நினச்சிட்டு நாணிகள் நாமத்தை சொல்லிட்டு அந்த புக்கை விரித்து படிப்பா அதில் வந்து உன் தாய்தப்பம் சொல்லாதது உங்களுடைய ஆசான் சொல்லாதது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா அந்த அருள்விகளை கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காரு எல்லா கருத்துக்களும் இந்த மனுஷன் வந்து எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் எல்லாமே அவர் ஐயா சொல்லிட்டாரு உங்களுக்கு ஐயப்ப கூட ஆங்கில மொழியில் கூட விட்டுருக்காங்க எல்லா மொழியும் தமிழ் தெரியாது அப்படின்னு கூட யோசிக்க வேண்டியதில்லை ஆங்கில மொழியில் விட்டுருக்காங்க மா நான் சொல்கிறது என்னென்னா வலு வருங்காலத்து ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குங்க அதுக்காக சொல்லலாம் நீங்கள் நல்லா என்ன சின்ன சொல்லலாம் நீங்களே மட்டும் எல்லாம் அப்படியா இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாங்கம்மா ஆனால் நான் சொல்கிறேன் அனுபவம் நாலு நான் ஐம்பது வயசு ஆனதுனால நான் சொல்கிறேன் நான்லாம் வாழ்க்கையில் ஐம்பது வயசு வின் பண்ணிட்டேன் நீங்கள்லாம் சின்ன வயசில் இப்போ வந்து எல்லாம் காலேஜ் கல்லூரி மாணவர்களாக எல்லாமே இருக்கிறீங்க ஆனாலும் நம்ம நல்லது கெட்டது நல்வினை தீவினை இதில் உணரணும் நம்மளுடைய இது எப்படி பண்ணணும் நம்ம எதுக்காக பிறந்தோம் என்ன ஏதுங்கிறது தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஆனால் வந்து ஐயாவுடைய அருள் உரைகள் புக்கை வந்து நீங்கள் உன் காலேஜ் பேக் காலேஜுக்கு போகிற பையனாக இருந்தால் உங்கள் காலேஜ் பேக்கில் வச்சுக்கோ அந்த போட்டி தொகுப்புன்னு புத்தகம் இருக்குது அதை வச்சுக்கோ நீ எங்கே போறியா ஒரு பியூட்டி பார்லர் போகிற லேடியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு புத்தகத்தை பர்ஸில் வச்சுக்கோ அங்கே பியூட்டி பார்லரில் இருந்து எந்த லேடி உன்னை மயக்கி மருந்து தடவை உன்னை ஏமாற்ற முடியாது எங்க போனாலும் சரி நீ அந்த போட்டி தொகுப்பு புத்தகத்தை எடுத்துகிட்டு போ கையில் வச்சுக்கோ சின்ன புக்கா இந்த ஹேண்ட்பேக் மாடல் மாடலாம் இல்லை அதெல்லாம் அது நீ வந்து புக்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ எல்லா இதுக்கும் உனக்கு பாதுகாப்பு சேஃப் நீ லட்சம் லட்சக்கலாம் நீ பணத்தை வச்சுட்டு போ ஐயாவோட போட்டி தொகுப்பு புக் வச்சுட்டு போறியா அழகாக மாட்டிட்டு அழகாக எவ்வளோ நடந்துட்டு போலாம் நான் இது பொண்ணு யார் போனாலும் சொல்லுவேன் நான் கார்லயும் போட்டி வச்சு வச்சிருப்பேன் பொண்ணு போதும் வெளியே போதும் வச்சுக்காம போட்டி தொகு எடுத்துக்கிட்டா நான் ஐடென்டி கார்டு எடுத்துக்கிட்டியா ஹால் டிக்கெட் எடுத்துட்டேன் கேட்க மாட்டேன் ஐயோட போட்டித்ததுக்கு புக் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டேமா வச்சுக்கிட்டாமா கண்ணான்னு கூப்பிட்டா போதும் ஆமா ஐயாவோட போட்டிருந்தது புக் இருக்குதுமா எங்கட்டா அப்படிம்பா அதனால நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சேஃபாக நான் வந்து ஐயோட புக்கு வாங்கிச்சுக்க அதை கொடுப்பாங்கம்மா எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் ஒன்றும் வேணா நீ ஐயோட இந்த அந்த இடத்துல சூடம்பத்தை வச்சு சாமி கும்பிட்டு ஐயாவோட நாமத்தை சொல்லிவிட்டு விவசாயம் பண்ணால் கூட அந்த விவசாயம் செழிப்பாகுது எல்லாம் நம்ம சின்ன ஒரு நம்ம வீட்டில் தோட்டத்துலையுமா வீட்டை காமனோடு சின்னதாக தான் ஒரு வாழை மரம் ஒரு பப்பாளி மரம் ஒரு நந்திவட்டாம் பூ ஒரு செம்பருத்தி தான் வச்சுருக்கேன் ஐயோட நாமத்தை பார்த்து தண்ணி ஊற்றிட்டே வரேன் அப்படி செழிப்பாக வந்துருச்சுங்கம்மா அந்த இலையில தான் நம்ம வீட்டில் வர வர முறைங்கிக்கலாம் ஒரு ஒரு மரம் தான் நட்டேன் அதுவும் நல்லா ஒருத்த கீழே இப்போ எல்லாம் கிளை கிளை செய்வது அதுதான் எல்லாத்துக்கும் பண்ணுறது ஐயாவோட இது நம்மளால் முடிஞ்சது என்ன தகுதிக்கு மீறி வண்ணதாரம் தர்மம் பண்ணலாம் ஐயா சொல்லலை நம்முடைய தகுதி நம்ம வந்து நினைக்கிறோம் வந்த உடனே நினைக்கிறோம் எய்ம் பொண்ணுச்சுருப்போம் இதுக்கு அதுக்கணும் வந்த உடனே நம்முடைய பணம் ஒரு தொகை வந்துருச்சா இதில் தர்மத்துக்கு ஒதுக்கு தருமத்துக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் அப்படின்னு நீ சிந்திச்சு ஆரம்பிச்சேன்னா தர்மம் பண்ண பண்ண செல்வங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து என்ன என்னால் உணர முடியுது ஒரு இது பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தர்மம் பண்ணலான்னு நினைக்கும் போதே ஐயா குடியில் கொடுக்கறேன்னு அந்த அந்த அரியர் சொந்தருது அந்த அரியர் வந்துருதுங்கம்மா அது நினப்புண்ணா அந்த அது வந்து என்ன சொல்கிறதுங்கம்மா அது உணர தான் முடியுது நம்மளும் என்னன்னா தகுதிக்கு மீறி ஆசைப்படாதான்னு பண்ணுவான் பார்த்தியா என்னோட தகுதி என்ன என்னோட டிகிரி என்ன என்னோட இது என்ன என்னோட டிகிரிக்கு நான் என்ன போஸ்ட் போலாம் அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும் நான் நான் ஒரு டிகிரி முடிச்சு நான் ஒரு மொனி மேனஜிங் டைரக்டர் போஸ்ட்டுக்கு ஆசை அது தகுதியோட அந்த தகுதி தகுந்த ஒரு எண்ணம் நம்ம தகுதி என்னங்கிறது நம்ம நிலையை உணரணுமே ஐயாவோடைய ஆசியாவது உணர முடியும் அது எல்லாமே பயன்படுத்திக்கிங்க எல்லாரும் வாங்க வந்து பண் இது பண்ணுங்க நீங்கள் வந்து ஏன்னா பக்கத்து நம்ம நினைக்கிறாங்கன்னா சொல்லக்கூடாது தெய்வங்கள் தேடி எங்கே வேணாலும் போகிறோம் ஞானத்தை தேடி எங்கே வேணாலும் போகிறோம் போகிறோம் போகிறோம்னு சொல்கிறோம் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா சொல்கிறாரு இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல நீ வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு டிரைவர் போட்டுக்கிட்டு யாரோ என்னமோ வருத்திக்கிட்டு நீ போகிறது எந்த எந்த இல்லை மூன்று இடத்துல உக்காந்துட்டு உன்னை சுற்றி உள்ள இடத்துல நீ தர்மம் பண்ணிக்கிட்டு உன்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு நீ வா அதுவே வந்து புண்ணிய யாத்திரை பயன்னு சொல்கிறாங்க அது வந்து உணரணும் அது உணரணும்னா வந்தால் தான் உணர முடியும் நான் வந்து அங்கே புக் பண்ணிட்டேன் அங்கே போகிறேன் இங்கே யாத்திரை போகிறேன் அங்கே யாத்திரை போகிறேன் நான் வந்து இவ்வளோ இடத்துல போகிறேன் இப்படின்னு நிறைய சொல்கிறேன் அதெல்லாம் இருந்தவங்க தான் நாம்ளோம் நம்ம அதெல்லாம் வந்து ஆனால் அதனுடைய அதெல்லாம் வந்து என் அறியாமைங்கிறத வந்து இங்கே வந்து தான் உணர முடிஞ்சது அதுவே ஒரு பெரிய குற்றமாக நினைப்பேன் ஐயோ இன்றைக்கி வந்து லீவ் போட முடியல இன்றைக்கி மாவிடிக்க முடியல மாவு இடிக்க முடியல இங்கே போக முடியல அங்கே அதெல்லாம் ஒரு குறையாக இருந்தது அதெல்லாம் இல்லை வழிபாடுங்கிறது என்ன வழிபாடு முறைகள்ன்றது என்ன அப்படிங்கிறது அந்த தர்மமும் ஞான சித்திரமும் இந்த ஞானியோடய நாமத்தை சொல்கிறது நம்ம தர்மம் பண்ணுறது இதுதான் வழிபாட்டு முறைகள் ஐயாவோட நாமத்தை சொல்லி சொல்லி நாக்கு வந்து வலிக்கிறதில்லை நாக்கு தலைவர் வரைக்கும் சொல்லணுங்கிறாங்க அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாயிலேருந்து ஒரு கெட்ட சொல் வர்றதில்ல கெட்ட சொல் வந்து ஞானிகள் நாமத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்க வாயில் வந்து ஒரு அவச்சொல் கெட்ட சொல் வர்றதில்ல அதே மாதிரி யாரையும் மரியாதை குறைவாக பேசுறதில் நம்மளையே வந்து நல்ல வார்த்தை வார்த்தையில் திட்டினா கூட நாம் திருப்பி அந்த வார்த்தை யாராக சொல்லியிருக்காரு இல்லை உனக்கு வந்து ஒருத்தவங்க திட்டுறான்னா உன்னோடய கர்ம வினைப்பா என் போகுதுன்னு நினச்சிக்கோ நீ வந்து அவங்கள சொல்லு சொல்கிறாங்களோ அதெல்லாம் உணர முடிஞ்சதுனால தான் அந்த பொறுமையின் நிதானமும் வந்தது அந்த பொறுமையும் நிதானமும் வர தான் ஒரு அட்மிஷேஷன் நம்மளால் பண்ண முடியுது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே சகிப்புத்தன்மை இருக்கணும் சகிப்புத்தன்மை இல்லாத இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போஸ்ட் காலி ஆகிடும் ஆனால் அந்த அந்த சகிப்புத்தன்மை அதெல்லாம் வளர்த்தி தான் ஐயா வந்து எனக்கு பதவி உயர கொடுத்தா நான் உணர முடிஞ்சது என்னால் ஏன்னா அந்த தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்த்தி தகுதி இருந்தால் நம்ம கேட்கணும் ஐயாட்ட சும்மா நம்ம வந்து படிக்க நம்ம தகுதியே இல்லை நம்ம பேராசை பிடிச்சோம்னா நம்ம போய் வச்சுனா எனக்கு அது வேணும் ஐயா இது வேணும்னு கேட்கக்கூடாது தர்ம பணம் உணர்ந்து அந்த பணம் எதுக்கு நீ வேலைக்கு போறேன்னா சம்பவிக்கிற பணம் எதுக்கு என்ன பண்ணணும் அந்த பணத்துடைய பலன் என்ன அதை நினைக்கணும் பலன் இருக்கணும் சுயநலத்துல நம்ம ஆடும செலவு பண்ணுறதுக்கு ஒரு பதிவு கேட்கக்கூடாது நம்ம நம்ம வந்து ஒரு பணம் வருது வருமானம் வருதுன்னா அது தர்மகாரங்கள் எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை கூட நீ வேலை கேட்டுப்பாரு அந்த வேலை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த வேலைகள் நம்ம எதுக்காக அந்த வேலை நமக்கு ஐயா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அதை உணர முடியும் ஐயாவோட ஆசை இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும் இல்லாட்டினா நீ டக்கு 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 டக்குன்னு உயரத்துக்கு போயிடுவேன் ஏதோ ஒரு ஊழல் சிக்கல மாட்டேன் அப்படியே காலி ஆயிடும் அதனால நீ படிக்கிற குழந்தைங்களாகட்டும் எந்த குழந்தைங்களுமே நீங்கள் படிக்கிறத வந்து எந்த பாட புத்தகம் படித்தாலும் சரி முதல்ல ஐயாவோட போற்றி தொகுப்பு காலையில் எழுந்திருச்சு உனக்கு என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி என்ன நாள் இருந்தாலும் சரி நீ போற்றி தொகுப்பு புத்த எடுத்துட்டு ஐயா சொல்லி கொடுத்த அந்த ஞானிகள் நாமத்தை நீ சொல்லிவிட்டு அடுத்து நீ இங்கிலீஷ் படி ஹிந்தி படி என்ன ஐஏஎஸா ஐபிஎஸ்ஸாக என்ன கோச்சிங் வேணாலும் நீ படி அதுக்கப்புறம் உனக்கு எப்படி எப்படி பதி இதுங்கிறத நீ பாரு அதுதான் நான் சொல்ல வர்றாங்கம்மா அதை வந்து இதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் இது வந்து எனக்கு எந்த ஒரு சுயனால் இதை சொல்கிறது எனக்கு எந்த ஒரு சுய நோக்கமும் எதுவும் கிடையாது எனக்கு நான் இப்போ வந்து நான் சந்தோஷப்படுறது என்னன்னா இன்றைக்கி சண்டேவோ போச்சு நம்மளுக்கு ஆஃபீஸ் லீவு இன்னைக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்தது இன்றைக்கி பறி எவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை சொல்கிறதுக்கு இது இதே ஒர்க்கிங் டேஸாக இருந்திருந்தேன்னா என்ன ஆஃபீஸில் என்னாருக்கு நான் வந்து வந்திருக்க முடியாதுங்கம்மா இன்றைக்கி உங்களையெல்லாம் பார்த்துருக்க முடியாது இது அக்கீஷ்லாம் எனக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புமா இதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து ஐயாவை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு நான் மனசுக்குள்ளேயே ஐயா நான் சொல்லிட்டு போய்ட்டுருப்பேன் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு மைக்கு கொடுத்து ஐயாவோட ஞாபகத்தை சாப்பிடுற ரவி சார் தான் வந்து பே சொல்லுங்கன்னாரு நாம் வந்துடுது என்ன வந்து ஐயா சொல்லட்டும் நம்ம வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் வந்து மைக்கை பிடிச்சிட்டேன் அதுக்கு மேலே என்ன வந்ததோ அவர் அவர் சொல்கிறது தாங்கம்மா அது வந்து உணர முடியுது நீங்கள் அதெல்லாம் வந்து உணரணும் மக்கள்லாம் உணரணும் எல்லாம் பண்ணணும் மற்றத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த கருத்துக்களை வந்து என்ன சொல்கிறாங்க கூர்ந்து கவனிங்க எங்கே வேணாலும் போகிறீங்க எத்தனையோ சினிமாக்கெல்லாம் பார்க்குறீங்க அதெல்லாம் தப்புன்னு கூட சொல்லலை உன்கூட இதுக்கு ஆனால் ஒன் ஒன்றே ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து ஐயாவோட அந்த அருள் உரைகளை இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அடிக்கடிக்க அம்மி நகரும் வாங்க நீங்கள் போற்றி தொகுப்பை படிக்க 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 அந்த உணர்வு ஞானங்கிறது என்னங்கிறது நீங்கள் யாருன்னு உணர முடியும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க குணக்கெடுகளாவது நீங்கோம் நீங்கள் வந்து அம்மாவை கோமா திட்டிருக்கிறியா அம் அப்பாவை திட்டிருக்கிறியா இல்லை அப்பா வந்து பையனை அவங்க சரௌண்டிங்ஸ் வந்து அட்மிஷன் பண்ண முடியாமல் அந்த குழந்தைங்களை வந்து கட்டுக்கு மீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நாமத்தில் உங்கள் குழந்தைங்க வந்து உங்கள் கட்டுக்கு வருவாங்க நீங்கள் முதல்ல நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுன்னா உங்கள் தலைவன் எவ்வளியா அம்மா ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ நான் த நான் தலைவனை கூட நான் சொல்லலைங்கம்மா ஒரு தலைவி ஒரு அனைத்து பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா என் வீட்டுக்காரர் அப்படி வீட்டுக்காரர் அப்படின்னா சொல்லுவேன் ஒன்றும் பண்ணாதீங்கம்மா அந்த சகி முதல்ல வந்து தீபத்தை ஏற்றிருக்கேன் உன்னோட நாமத்தை வந்து நீ அக்கம் பக்கத்தை சொல்லிவிட்டு புலம்பி தள்ளுறதெல்லாம் ஒரு புரோஜனம் இல்லை காலையில் நாலு மணிக்கு எந்திரி விளக்க பற்ற வச்சு உட்காந்துட்டு நாமத்தை சொல்லிவிட்டு உன் பிரச்சனை இல்லை என்னான்னு அது விளக்க முன்னாடி சொல்லு சொல்லிட்டு நீ உன்னை அன்றாட காரியத்தை பார்க்க அன்றாட காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கும்போது நீ கும்பிட்ட உடனே உனக்கு எல்லாமே வந்துடாது அப்படியே அதை பழக்கப்படுத்திக்கிட்டே ஒரு நாலடியில் பார்த்தீங்கன்னா உன் கணவர் வந்து நீ சொல்கிற அறிவுளுக்கு நல்லதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க நீ கணவன் மனைவிக்கில் ஒற்றுவன் வரும்போது அடுத்து உன் குழந்தைங்களும் அந்த இதுக்கு வந்துடுவாங்க முதல்ல என்ன பண்ணணும் பெண்களுக்கு தான் நான் சொல்றது என்னென்னா நம்ம வந்து நம்முடைய குடும்பமுடைய முன் முன்னேற்றம் நம்ம குடும்பம் வந்து எப்படி இருக்கணும் நம்ம குழந்தைகள் என்ன மாதிரி ஒரு தீய வழியில போகக்கூடாது ஒரு நல்ல வழியில் வளர் வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஐயா கிட்ட வாங்கி முதல்ல பெண்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிக்கும் குடும்பமே ஒரு கோயில் ஆகும் வீட்டுக்குள்ள மாதிரி தீபத்தை ஏற்றி வைங்க இந்த வீடு வீட்டு ஐயோ நாம் சொல்லி தீபத்தை ஏற்றுறீங்க பார்த்தியா ஏற்றும் போது இந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கிறவங்க யார் வந்தாலும் ஒரு கெட்ட நோக்கத்தோடையோ ஒரு தீய எண்ணங்களோட அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்த முடியாது அந்த நிலவை தாண்ட முடியாது அந்த தீபம் வந்து எரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வீடு வந்து ஒரு பாதுகாப்பு அந்த நம்ம வீட்டுக்குள்ள இதெல்லாம் போட வேண்டியதில்லம்மா செக்யூரிட்டி கார்டு வாட்ச்மேன்லாம் தேவையில்லை அந்த தீபம் ஒன்று போதும் அந்த தீபம் ஒன்று எரிஞ்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது நம்ம வீட்டோட பாதுகாப்பு எல்லா நாடுகளும் அதில் இருந்து இருக்காங்க வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறானா அவன் அந்த நிமிஷம் அந்த வீட்டு வெளியில் போயிட முடியும் அது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தாவே அந்த வீட்டுக்குள்ளேயே வர வரமாட்டாங்க இதான் நான் உணர்ந்தோம்மா தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் பிறகு நான் கதவை திறந்து போட கூட வருவேன் நான் அதெல்லாம் வந்து எனக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை எனக்குலாம் வந்து கார் எடுக்கணுன்னு வச்சுக்கேன் நாட்கள் நான் சொல்லிட்டு டிரை டிரைவிங் பிடிச்சிருவேன் எந்த சிக்னல் பிடிச்சி நான் நாம மட்டும் தான் சிக்னலாக இருக்குது ஐயா அகதீஷா ஐயா அருமுக அரங்கா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவ்வளோதான் அந்த டிராஃபிக் அப்படி க்ளியர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதனால் வந்து என்னன்னா நான் நான் பண்ணமா ஐயா சொல்லிருக்காருல தன்னோட தான் வந்து சுயநலமா ஐயா போயிருக்கூடா போயிருந்தான் ஆனால் நாம நினைக்கிறோம் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அறியாமையினால் நிறையா ஒரு தேவையில்லாத அகலக்கால் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து பாருங்கள் நீங்கள்லாம் வந்து எல்லாம் ஐயாவோட போய்ட்டு ஆசை வாங்கிட்டு என்னோட நான் என்னுடைய லைஃபை எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃபை தெரிஞ்சவங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் என்னோடய லைஃபை பார்த்துக்கலாம் எனக்கு தெரியாதவங்க நான் சொல்கிறத ஏற்றுக்கலாம் வச்சு பாருங்க இதில் நல்ல கருத்துக்களாக இருந்தால் எடுத்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் முருகா முருகா அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் கூட இது என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் என்னங்கம்மா நான் ஏதாவது சொல்கிறதுல ஏதாவது தவறுகள் ஏதாவது இருக்கா நான் உணர்ந்ததுதான் சொன்னேன் நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது நான் யாருன்னு தெரியாது நான் வந்தேன் சொன்னேன் எனக்கு ரொம்ப திருப்தி ஐயாவை பற்றி பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நான் வந்து நினைக்கிறேன் ஐம்பத்தெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்துறேன் அந்த ஐம்பத்து வயசு ஐயா வந்து என்ட்டு வருஷம் எனக்கு வந்து சிறப்பாக பணி புரியணும்னு எனக்கு கொடுத்துருக்காரு அந்த எட்டு வருஷம் பணி நிறைவு பண்ணிட்டு வந்துட்டு குடிலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு டீச்சர் வந்து இப்போது டீச்சர்கிட்ட படித்தவங்க வந்து என்ன பண்ணலாம் இன்ஜினியர் ஆகலாம் டாக்டர் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் அதே டீச்சரே போய் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இதுவும் வாங்க முடியாது இல்லையா அதனால் நாம்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வளர்ந்த தலைமுறைகளுக்கு இளம் தலைமுறைகள் நம்ம சொல்லி அவங்களெல்லாம் நல்லபடியாக கொண்டுட்டு போகும்போது நாணசித்தர்கள் ஆட்சிக்காலம் எங்கேயோ போயிடும் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே இளைஞர்கள் முதல்ல வரணும் இதை வந்து ஐயாவோட அருளுரைகள் புக்கை வந்து இன்னும் என்ன கேட்டால் ஐயாவோட அருளுரை வந்து ஒரு பாடத்திட்டங்களாகவே வைக்கணும்னு நினைக்கிறேன் அவையாரோட ஆத்திச்சூடி இதெல்லாம் வச்ச மாதிரி ஐயாவோட அருள் உரைகளை வந்து பாடத்தில் வந்து ஆனால் அது சொல்கிறது பாட புத்தகமாவே ஒரு பாடப்புத்தகம் ஐயாவோட அருள் உரைகள் ஒரு பாட புத்தகமாக வைக்கலாம் வீராங்கும் கடலுடுத்தல் நிலமடந்தேங்கிற மாதிரியே ஐயாவோட போற்றி தொகுப்பு அந்த நாணிகளோட நாமம் காப்பான இதில் வந்து ஜாதி மதம் எதுவுமே பேதம் இல்லை எல்லா மதங்கள் எல்லா ஜாதியும் ஐயா சொல்கிற கருத்துக்களை தான் சொல்லியிருக்குது நானும் பார்த்தேன் குரானில் என்ன சொல்லியிருக்குது பைப் ஐயா சொல்கிற கருத்துக்கு தான் என்ன சொல்லியிருக்குது எல்லாதுலேயும் ஒன்றும் இல்லை ஐயாவோடது என்ன சொல்ற உயிருங்கிறது வந்து புலால் உண்ணக்கூடாது சொல்கிறாரில்ல ஐயா அந்த உயிர் வந்து வதைங்கிறது வந்து எவ்வளோ துன்பத்தை கொடுக்குதுமா அது வந்து நம்ம உணர முடியல அது வந்து அந்த கல்லை தண்ணி அதாவது சொல்கிறது பார்த்தனா அதெல்லாம் பார்க்கும்போது அழுகியாக வருது நம்மளுக்கு வந்து இந்த உயிர் வதைகள் படுதெல்லாம் பார்க்க அதெல்லாம் பண்ணுவோம் அந்த உணரணும்னா அது சொல்கிறாங்களே உன்ன உணராதவங்களுக்கு ஐயோ இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டோம் எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அதை உணரும்போது அது எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோங்கிறத நம்ம உணர முடியும் கிடா எத்தனை கிடா வெட்டியிருப்போம் கோழி எடுத்திருப்போம் அதெல்லாம் வந்து எவ்வளோ பாவம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது அது அப்புறம் தான் அது உணர முடியும் இருந்தாலும் எதோ அறியாமையினால செஞ்சுட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க குடியிலுக்கு வாங்க எந்த என்றைக்குமே ஒரு நல்லது தருமம் பண்ணி பாருங்கள் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் கெடாவோ கோழியோ வெட்டி பாருங்கள் நான் சொல்ல வேண்டாம் ஆனால் வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கிறது அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் கெடாவும் கோழியும் வெட்டினதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் என்ன முன்னேற்றங்கிறத ஒன்று பாருங்கள் அதே நீங்கள் வந்து சைவ உணவுகளை வந்து ஞானிகள் நாமத்தை சொல்லிவிட்டு உங்கள் அருகாமையில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பாட்டை கொடுத்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் உங்கள் வீட்டில் என்ன என்ன நிகழ்வு நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நான் சொல்கிறது என்னென்னா கிடா வெட்டி விருந்து வைக்கிறாங்கிறத நீங்கள் வைங்க அதை வச்சுட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஐயா சொல்கிற மாதிரி நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணி பாருங்கள் அந்த டைமில் உங்கள் வீட்டில் என்ன நடந்தது நான் சொல்கிறது என்னென்னா எதிர்வாதம் பேசுறவங்களுக்கு நான் சொல்கிறது கருத்துக்களை வந்து பண்ணுறவங்களே கருத்துக்களை திணிக்கலை நான் வந்து எதனால் திணிக்கிறதுக்கு வந்து நம்ம இது இல்லை என்னோட இதில் சொல்கிறேன் இதை பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இதை பண்ணிவிட்டு பாருங்கள் அதை பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சுவாமி நடக்குதா நீ நீ இதை பண்ணிவிட்டு பா செஞ்சு பாரு இல்லை அறிங்கன்னா அவங்க செய்கிறவங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி அவங்க மனசு தான் அவங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் இப்போ நான் உணர்ந்ததுனால தான் என்னால் இத வெளிப்படையே சொல்ல முடியாது அவங்க உணர்வுகளை உணரணும்னாவே வாதத்துக்கு எதனாலும் பேசுவாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அது சாமி சாப்பிடுது அந்த சாமி கேட்குது எந்த சாமி வந்து கேட்குது சாய் அசைவத்தை கேட்குதுன்னு தெரியல சரி அவங்களுடைய அறியாமை நம்பிக்கையே ஐயா ஐயா வந்து அந்த அறியாமை நீக்கணும் அந்த அறியாமையை நீக்கணும் ஆசை வாங்கணும் அறியாமையை நீக்கணும்னா ஆசி தான் நடக்கும் ஐயா சிந்தையும் அதாவது நம்ம இவ்வளவு ஒரு இதாக இருக்கு அறியாமைய இருக்கிற தெளிந்த அறிவு வேணும் தெளிந்த புத்தி வேணும் தெளி தெளிந்த அறிவு கொண்டு நீ உலகத்தையே ஆளலாம்ப்பா தெளிந்த அறிவு மட்டும் ஒரு ஒரு குழந்தை ஒரு தாய் வந்து ஒரு ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அந்த தாய் வந்து தன்னோட குழந்தை வந்து நல்லா அறியாமைங்கிற நிருள் நீக்கி ஐயாவோட நாமத்தை சொல்லி அந்த கர்ப்பத்துல இருக்கும்போதே என் பொண்ணு சொல்லிட்டே இருப்பாங்கம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஐயோட நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் கரு வந்து இங்கே ஹாஸ்டேலில் தெரிச்சிது கரு அப்போது நினைப்பேன் நாமெல்லாம் இங்கே இருக்கோம் பொண்ணு ஹாஸ்டேலில் இருக்கோம் ஐயா நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு வாமிட்டோ ஒரு சிம்டம்ஸோ எதுவுமே இல்லைம்மா அழகாக டெலிவரி ஆச்சு குழந்தையும் நல்லா ஒரு இதாக தண்ணி ஊற்றும் போது கூட நாமத்தை சொல்லி தான் தண்ணி ஊற்றுவேன் என் பேத்திக்கு வந்து தண்ணி ஊற்றினா கூட நாமத்தை சொல்லி தான் தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சினா கூட நாமத்தை சொல்லி தான் சொல்லுவேன் நீ அகதீஷா நீ நந்தீஷா திருமூல தேவாவா நீ ஈ கருவூர் தேவாவா அப்படின்னா சொல்லி சிரிக்கும் அதை கேட்டு அதை கேட்டாவே சிரிக்கும் அப்புறம் இந்த பாட்டு தூ தூரியில் ஆடும்போது அகதீஷா நந்தீஷானு தாளாடிக்கிட்டே வந்தோம்னா வச்சுக்கோங்க அப்படியே அதை கேட்டுக்கிட்டே தூங்கும் அந்த நாமம் எங்கள் வீட்டில் உச்சிருக்கிறதே இந்த நாமத்தை தான் அதிகமாக நாங்கள் உச்சரிக்கிறதமா சமையலில் ஓட்டி எந்த வேலை செஞ்சாலும் குழந்தைக்கு தண்ணி ஊற்றினாலும் வேலையில் சிக்கல்னு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் தொடரணும்னாவே பத்து நிமிஷம் உட்காந்துருவேன் சிந்தனை பண்ணிட்டு அடுத்து அந்த ஃபைலை எழுத ஆரம்பிப்பேன் அது கருத்துக்கள் எப்படி தான் வரும் அந்த ஒப்பீனியன்லாம் எப்படி தான் நம்ம சொல்லி எழுதுகிறோம் எப்படி தான் அந்த ஃபைலை முடிக்கிறோன்னே எனக்கு தெரியாது எளிமையாகவும் சிக்கனமாக நமக்கு அறிவு தோணும் அதே சமயத்தில் டிஃபிகல்ட்டாக இருந்தால் விட்டுருவேன் வீடிய்காலம் நாலு மணிக்கு வந்திருப்பேன் அடுத்த நாள் ஆஃபீஸில் செய்கிற வேலை என்ன வேலை அதை யோசிப்பேன் அந்த நாலு மணிக்கு அந்த இதில் உட்காரம் பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த வேலை இப்படி செய்யலாங்கிற ஒரு என்ன உதயம் வாங்கும்போதுங்க அதை அப்படியே செயல்படுத்துவேன் அடுத்த நாள் எப்படி ஒரு டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் போய் சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நான் விடிய நான் தீபத்தை வச்சுட்டு ஐயா நாம சொல்லிட்டு அந்த அந்த வெளில அந்த உட்காந்துருக்க பாருங்கள் அந்த இடத்துல சிந்திக்க ஆரம்பிங்க எந்த வேலை எப்படி செய்யலாம் விளக்கும் தீபம் இருக்கோம் நீங்கள் சிந்திக்கவும் ஆரம்பிங்க அந்த செயலுக்கு வந்து வடிவம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க உங்க மூளையாக இருந்து அவங்க கொடுத்துருவாங்க இதெல்லாம் உணர முடிஞ்சதுமா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஐயாவோட முன் சுருக்கமாக சொல்ல போனோன்னா நம்ம வந்து எப்படி வள்ளலார் தோண்டி இன்னும் சொல்ல ஐயா சொல்லுவாங்கள்லங்க கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னா வள்ளலார் சொல்லிட்டு போனாராம் போன மாதிரி நம்ம வந்து ஐயாவை தவற விட்ட வேணாம் யாரும் இல்லவள பையன் நம்ம ஐயாட்ட வந்து ஆசி வாங்கிக்குங்க ஆசி வாங்கிட்டு கடைசியில் வருத்தப்படாதீங்க ஐயாக்கிட்ட ஆசி வாங்க முடியலேன்னு நினச்சிக்கலாம் வருத்தப்படாதீங்க ஐயாவோட சொல்லி அறுவரைகளை வந்து முதல்ல சின்ன பிள்ளைங்க நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா குடும்ப தலைவி குடும்ப தலைவி பெண்களுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறது பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பெண்கள் வந்து நீங்கள் என்ன நேரத்துலையும் நம்ம நம் நம்ம பரம மாறி முன் பண்ணியதுனா ஐயோ அந்த பெண்களுக்கு இயற்கை வந்தோன்னா நீங்களாம் தொடக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒதுக்கி இருப்பாங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் எல்லா நாளுமே உட்காந்தா தீபத்தை வச்சு ஐயா நாம் சொல்லிட்டு வரலாம் இதை இதையே நான் வந்து ஐயா வந்து பக்கம் உணர்ந்து முடிஞ்சது அப்போ என்ன இருப்போம் நம்ம வந்து அந்த வழிபாட்டுக்கே நம்ம சம்மந்தம் இதெல்லாம் ஆகிட்டோம் அந்த டைமில் ஐயா வந்து சொல்லியிருப்பார் அது எது என்னங்கிறத அது புக்கை படிச்சுன்னா அதெல்லாம் தெரியும் இந்த நாதம் இந்ததை பற்றிலாம் சொல்லியிருப்பாரு அது என்னங்கிறத நம்மளுக்கு வந்து சுக்கிலாம்னு சொன்னிதை ப அதெல்லாம் உணர முடியாதுன்னு போனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு தீட்டு இதெல்லாம் படினு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கெலாம் வரணும்னா அதோடய அருள் புக்கை வாங்கி படிக்க அது நான் அப்போ படம் போது என்ன தீட்டுங்கிறது என்னங்கிறத உணர்வீங்க தீட்டுனா என்ன தருமம் செய்யாமல் இருக்கிறது உயிர்குலை பண்ணுறது இதெல்லாம் தான் தீட்டுங்கிறதே அப்போ தான் உணர முடியும் அதெல்லாம் வந்து அறியாமல் அதே அதெல்லாம் வந்து நாற்பத்தஞ்சு வயசு மேலே தான் அதை முடிஞ்சது என்னாலையும் நாளையும் என்னாலையும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அதை உணர முடிஞ்சது இப்போல்லாம் வந்து அந்த இது இல்லைங்கம்மா அந்த குற்ற உணர்வுலாம் இல்லை தா நம்ம தீபத்தை உட்காந்துக்குவோம் போவோம் இதுங்கிறது அதை புரிஞ்சு முடிஞ்சது அந்த அறிவு மேம்படுறது நம்ம எப்படி இருக்கலாங்கிறது எல்லாமே சுத்தமாக அந்த பெண்கள் வந்து இதில் வந்து உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து நல்ல தலையும் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க போ அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை வரும் முதல்ல கணவனும் மனைவிக்கு ஒற்றுமை வரும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இறந்துட்டாங்க அந்த வீட்டு குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஆயிரும் அந்த ஒற்றுமை முதல்ல கணவன் மனைவிக்கு வரணும்னாவே ஐயாவோட நாமத்தில் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் எல்லா பெண்களுக்குமே நான் சொல்கிறேம்மா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னு யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஐயா கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு ஐயா கொடுப்பாரு அதை வச்சுட்டு நீங்கள் தீபம் எத்திட்டு உங்களால் நீ கஞ்சி காய்ச்சறியா ஒரு டம்ளர் கஞ்சி வந்து ஏதோ உன்னால் முடிஞ்சது அஞ்சு டம்ளர் தான் கஞ்சி காய்ச்சலியா அதில் கொஞ்சம் வந்துட்டு டிவைட் பண்ணி இன்னொருத்தருக்கு யாருக்கொத்த தான தர்மம் சமைக்கிற சாப்பாட்டில் நம்ம மட்டும் சாப்பிட்றோன்னு நினைக்காதீங்க யாரோ ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு வெளியில் போகணும் யாருக்கோ ஒருத்தர் போகணும் நம்ம வீட்டு சாதம் வந்து யாரோ ஒருத்தர் போகணும் ஒரு நாய்க்கு போட்டு ஒரு காகத்துக்கு போட்டு எதுக்கோ ஒன்று நம்ம வீட்டிலேயே ஆட்டி நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட நினைக்காதிங்க அந்த சாப்பாடு போகணும் வெளியில் போகணும் நம்ம வீட்டு அண்ணன் வந்து வெளியில் போகுது எந்த அளவுக்கு வெளியில் போகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு குடும்ப தலைக்கும் அதே மாதிரி குடிலுக்கு வந்து உங்களால் டைம் இருக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க நான் சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓங்கார குடியில் ஐயாக்கிட்டவன் ஐயா குடிலுக்கு வந்து ஐயா எங்களால் செய்ய முடியல நாங்கள் தருமத்துக்கு பண்ணுறோம் இந்த தருமத்தில் யாரோ முகமரியாக அவங்க சாப்பிட்றாங்க நீ கொடுத்துட்டு போங்க அதுவும் நீங்கள் தர்ம சங்கச்சுக்கு அம்மையா நான் சொல்கிறது செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க செய்ய முடியாதவங்க உங்களால் முடிஞ்சது அரிசி பருப்பு நம்ம தினம் சமைக்கிறதில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமா அரிசி பருப்பு எல்லா வேணாலும் கொடுக்கலாம் விவசாயிகளா விவசாயம் பண்ணுறீங்களா விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விவசாய நிலத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஐயோட நாமத்தை சொல்லிவிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு இந்த விளைச்சல் அமோகமாக விளையணும் இந்த விளைச்சலை நான் தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விளைச்சலை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் விளைச்சல் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் நீங்கள் என்றைக்குமே கிணத்துல வந்து இறக்க இறக்கத்தான் ஊருங்கிற மாதிரி தர்மம் பண்ண பண்ண பண்ணத்தான் அந்த நிலத்தில் விளைச்சல் வரும் ஒரு வீட்டில் தர்மம் வந்து சிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் எல்லாமே சிறந்துருச்சுன்னு அர்த்தமாக அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி நான் வந்து நான் வந்து வருவேன் குடிலுக்கு வருவேன் எனக்கு டைம் இருக்கும்போது வருவேன் ஐயாவை பார்ப்பேன் ஆசி வாங்குவேன் போவேன் ஐயாவோட அருளூரிகள் புக்கை ஏற்றுக்குவேன் அந்த இடத்துல செயல்படுத்த முடியும் பண்ணிக்குவேன் என்னால் வந்து குடியில் நண்பர்களோடு சேர்ந்து செய்யணும்னு தான் என்னோடய ப்ரொஃபஷன் அந்த மாதிரிலாம் ஒத்துழைக்காதனால ஐயோட அறுவழிக்கு எடுத்துகிட்டு நான் இருக்கிற இழுத்துடத்தையே அது மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பேன் அதனால எல்லாருமே என்னன்னா ஐயாக்கிட்ட வந்து ஆசை வாங்கிக்கிட்டு எப்போ நேரம் நினைக்கிது அப்போலாம் குடிலுக்கு வாங்க எங்கெங்கேயோ போகிறோம் எங்கெங்கேயோ போகிறோம் அப்போல்லாம் வாங்க வந்து ஆசி வாங்கிக்கிட்டு அந்த கருத்துக்கு அந்த புக்கை மட்டும் நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பகவத்கீதை வச்சிருக்கலாம் ராமாயணம் வச்சுருக்கலாம் என்னென்னமோ அறிவு சார்ந்த டிக்ஷ்னரி அத்தனை டிக்ஷனரி தமிழ் என்ன வேணாலும் உங்கள் நூலகத்தில் உங்கள் வீட்டு நூலகத்தில் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஐயாவோட அருள்வரிகள் புத்தகம் அத்தனையும் வாங்கி நீங்கள் வச்சுட்டு அட்லீஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூட அந்த பூஜை பூஜை மட்டுமாவது வாங்க எனக்கோ ஒரு நாளைக்கு அதை படிக்கணுங்கிற தோணும் உங்களுக்கு அப்போ படி படிங்க உங்கள் வீட்டு முன்னாடி சோகேஸ் வச்சிருப்போம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பார்த்தா இப்போ தான் மாடர்ன் உலகமாக ஆயிடுச்சு இல்லை வீட்டில் சோகேஷு அதெல்லாம் வச்சுருப்போம்னா அழகான பொம்மை வைக்கிறது மீன் தொட்டி வச்சுக்கிறது அது இதுன்னு நினைக்காதீங்க அந்த ஐயாவோட புக்கெல்லாம் வாங்கி அடிக்க அந்த ஷோகேஸில் ஹாலில் வைங்க ஹாலில் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பு வீட்டுக்கு பாதுகாப்பு அந்த புக்கெல்லாம் உங்கள் செல்ஃபில் இருக்கட்டும் அந்த செல்ஃப் எல்லாம் அந்த புக்கு உங்கள் ஐயாவோட அருளூரிகள் புக்கு உங்கள் வீட்டில் எல்லா புக்கும் இருக்குதுனாவே உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு கிடச்சிட்ட மாதிரி முதல்ல அதை பண்ணுங்க முடியலைன்னு சொல்கிறவங்க படிக்கலைனா கூட முடியலங்கிறேங்க ஒரு அறுவடை புக்கை வாங்கினா நீங்கள் சொல்கிறேன் தொள்ளாயிர ரூபாய் ஆயிர ரூபாயெலாம் புக்கு இல்லைப்பா ஒரு பத்து ரூபாய்க்கு தான் புக்கு நீங்கள் வாங்கிக்கங்க முடிஞ்சதுனா உங்களுக்கு அதில் நம்பிக்கை வந்ததுன்னா நீங்கள் அக்கம் மக்க வீட்டுக்கூட நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்குறேன்னு நினைச்சிங்களா அத்தனை பொறுத்தும் பேக் பண்ணி ஓய் கொடுங்க அவங்க அதையும் குழந்தை புக்கை கொடுக்குறாங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் ஏதாவது இது வாங்கி கொடுத்துருந்தா கூட பா இதில் வச்சுக்குவோம் அதில் வச்சுக்குவாங்கம்மாங்க அதை அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டோம் அது பரவாயில்ல அவங்க என்ன ஒரு கமெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த புக்கத்து புத்தகத்தை பேக் பண்ணி அவங்களுக்கு போய் கிஃப்ட்டாக கொடுங்க மணமகளா அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டாக உங்களால் முடிஞ்ச புக்கை வாங்கிட்டு போய் கொடுங்கம்மா அதில் என்ன கமெண்ட் வந்தாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க அதனுடைய புண்ணியம் உங்களுக்கு சேரு அதை வாங்குறவங்களுக்கு அந்த புண்ணியம் வருது நீங்கள் அதை முதல்ல பழகி இதை பண்ணி பாருங்கம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா ஓங்கார குடிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசானம் சந்திச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தையும் நீங்க உணர்ந்ததையும் ஓங்கார குடியலுக்கு முதல் முதல் வந்தப்ப நீங்க ஐயாவை எப்படி பார்த்தீங்க பார்க்கும்போதுங்க ஐயா வந்து பார்க்கும்போது என்ன சொன்னா ஐயா வந்து உம் நம்மளோட மாதிரி சாதாரண ஒரு இதுதான் இல்ல குருநாதர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு குருமார்கள்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வாசி வாங்கிட்டு போகலான்னு உண நினச்சேன் ஆனால் உடைய கருத்துக்கள் அதெல்லாம் உட்காந்து கேட்க கேட்டேன் அந்த ஐயோட சொற்பொழிவுலாம் நாங்களாம் கேட்டேன் அப்போ அது வரவளவுக்கு இருந்ததுனால கேட்க முடிஞ்சுது அது சொல்றதே பார்த்தீங்கன்னா அதில் எந்த சுயநலமும் இல்லாத அந்த கருத்துக்கள் அந்த ஒன் அவரை அந்த கருத்துக்களை கேட்டதையுமே அப்படியே இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம இவ்வளோ நாளும் மிஸ் பண்ணிட்டோமே அவருக்கு நரசிம்மன் சார் கடிக்கடி சொல்லுவேன் நான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் வந்து இந்த இடத்தை எவ்வளோ பெரிய அறிமுகம் ஐயோ ஐயோமா மேடம் என்னை விட்டுருங்க நாங்கள் கொள்ள ஆசான் அவர் பண்ணுறாருன்னு பாரு அவர் சொல்கிறது என்னன்னு சொல்கிறதே அவருக்கு பிடிக்காதுங்கம்மா ஆசான் வழி நடத்துகிறாரு ஆசான்னு சொல்கிறாரு அப்படின்பார் அவர் ஆனால் வந்து அந்த மாதிரி அதாவது என்ன ஒன்று சொல்கிறேன்னு நாங்கள்மா இன்னொன்று சொல்கிறேன் என்னான்னு கேட்டுக்கோங்க நல்லா அதை வணங்க வணங்க நம்மளுக்கு நட்பு வட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய நட்பு வட்டங்கள் மாதம் நம்ம நம்மளுடைய நட்பு வட்டங்கள் நம்ம குழந்தைகளுடைய நட்பு வட்டங்கள் நம்மளோட குழந்தைகளோட நட்பு வட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி நட்பு நான் அந்த டெஃபனட்டாக அமையாது அதே மாதிரி நம்மளுக்கு அமையக்கூடிய நட்புகள் இன்றைக்கி வந்து நான் வேலை செய்கிற ஒரு ரூம் இருக்குன்னா எனக்கு எனக்கு கீழே வந்து ஒரு அஞ்சாறு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு எட்டு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு நூறு பேர் அந்த நூறு பேர் நல்லவங்களாவே இருப்பாங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களாவே இருப்பாங்க அந்த ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கே அந்த நான் நம்ம ஒரு அட்மிஷன் பண்ணுறோம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க அப்படி இருக்கும்போது அந்த அட்மிஷன் எங்கே போகும் அந்த மாதிரி அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் இருப்பாங்க அப்போ உறவுகளை வந்து தவிர்க்க முடியாது நம்ம வந்து எந்த இடத்துல பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கிறது இல்லை நம்முடைய கருமை இன்னைக்கு தகுந்த மாதிரி தான் பிறப்புகள் வந்து வருது அப்போ நம்மளுக்கு உறவுகள் வந்து நம்மளுக்கு எகின்ஸ்டாக நம்மளுக்கு வந்து ஒரு உறவுகளுக்கு அந்த உறவுகள் வந்து நம்மளுக்கு இணங்கி வருவாங்க நம்ம சொல்கிறத வந்து கேட்டு நம்ம நம்மளுடைய நல்ல செயல்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு நட்பு பாராட்டாங்க உறவு பாராட்டுவாங்க இதெல்லாம் நடக்குமா நீங்கள் வந்து என்ன சொல்கிற அந்த இது என்னன்னா என்ன தேவை உனக்கு இந்த இடத்துல இப்போ வந்து இருக்கிறேன்னா உனக்கு இந்த இடத்துல என்ன தேவை அது கண்டிப்பாக டெஃபினட்டாக உனக்கு கிடைக்கும் மனிதனாக பிறந்த இந்த உடல் வாழணும் இந்த உடல் இந்த உடலை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இந்த உடலுக்கு ஒரு ஆற்றல் சக்தி இருக்குது இந்த சக்தி எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆற்றல் நம்ம செய்யலாம் இந்த சக்தியை வச்சு தர்மம் பண்ணுறது என்ன சிந்தனை பண்ணுறது ஆக்கப்பூர்வமான காரியங்கள் கடைசியில் நம்ம மரண படுக்கையிலேயே ஒரு வேளை நம்ம படுத்திருந்தால் கூட நம்முடைய மரணங்கள் வந்து நம்மளுக்கு நிமதி தர்ற மாதிரி இருக்கணும் ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோமே அப்படிங்கிற மரணம் வேண்டாம் நம்மளுக்கு படுக்கும்போது கூட ஐயோ நம்ம ஆதியில் வந்து நம்ம அதாவது இன்னொன்று நினச்சிக்கோங்க ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐயாவை பார்க்குறதுக்கு பின்னாடி நினச்சிக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடியே நினச்சிங்கன்னா நீங்களே தூங்க மாட்டேங்க நீங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது நீங்களே உங்களுக்குள்ளேயே வந்து வந்து நீங்கள் கெட்டவங்களாக உணர ஒரு மாதிரி ஒரு குற்றம் வந்துடும் அதிலே செத்து போயிடுவீங்க அதை வேணாம் ஐயாவை பார்க்கறதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும் அந்த இருந்தாலும் சரி அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ஒரு இதாக உணர முடியுமா அதே சமயத்தில் வந்து எவ்வளோ ஒரு இதுன்னு நினச்சா கூட பிடிச்சமே எங்கள் மாமனார் கூட மாமா அதை கூட நம்ம சொல்லலாமே நினைச்சிடல எங்கள் மாமனார் வந்து கடைசியில் பார்க்கக்கூடிய ரெஸ் எனக்கு நான் பார்க்கற வேண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன் எல்லாமே நான் ப்ரொஃபஷனில் இருக்கேன் பார்க்கணும் நினைமை அப்போ ஐயாவோட நான் ஃபிஃப் ஃபிஃப்டீன் டேஸ் நான் லீவ் போட்டேன் ஃபிஃப்டி டேஸ் லீவ் போட்டேன் என் மாமனாரை பார்க்கணுங்கிறதுக்காக ஐயோ ஆளை பிடிக்கணும் நம்ம பார்க்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி போய் ஐயோட நாமத்தை சொன்னேன் மாமனார் மறுபடியும் எந்திரிச்சு வர போகிறது இல்லைன்னா ப படிக்கல வச்சு நம்ம பார்த்தாகணும் எல்லாம் பண்ணணும் இதுக்கு ஆள் வேணும் நம்ம பண்ணணும் ஐயோட நாமத்தை சொல்லிக்கிட்டே நானும் பதினஞ்சாள் லீவ் கிட்டே லீவு கிடச்சிருச்சு அதுக்கு மேலே வீட்டில் பார்க்குறதுக்கு ஆள் ரெடி பண்ணிவிட்டு போகணும் அவரை குடிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் பண்ணி வச்சுட்டு போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கையில் பண்ணி முடிச்சுட்டுமா வந்துமா ஹாலில் இருக்கம்மா அவர் உயிர் அழகாக பிரிஞ்சிருச்சுமா அப்போ உங்கள் அப்பா உணர்ந்தேன் நான் என்னென்னா ஐயோட நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் இவரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளையும் கஷ்டப்படுத்தாமல் அந்த ஆத்மாவை அழகாக பிரித்து எடுத்துட்டாரே ஐயா ஓ ஐயா அப்போது என்ன அதில் உணர்ந்தம்மா ஒரு மணி நேரம் கூட எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த மனசிரமங்களை வந்து ஐயா கொடுக்கல நான் ஒன்றும் இல்லட்டேன் ஐயா அவர் எங்கள் மாமனார் நல்லா ஒரு அவருடைய ஆயுட்காலம் காலம் நமக்கு தெரியுது ஆனாலும் வச்சு நம்ம பார்க்கணும் டெஃபினாக கொண்டுட்டு போகணும் ஆனால் ஐயா என்னன்னா அவரையும் சிரமப்படுத்தலை அதே சமயத்தில் நம்மளுக்கு கூட சிரமத்தை கொடுக்கல இந்த வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் போய் பொது நிறுவனத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இவங்களுக்கு இந்த சிக்கலை கொடுக்கக்கூடாதுங்கிறது அந்த மரணம் கூட துன்பமில்லாத ஒரு மரணமாக இருந்தது அதுதான் நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம்னா நம்ம எப்படி வந்து பிறப்புன்னு ஒன்று இருக்குது இறப்பை வந்து யாரும் நினைக்க போகிறது அதே ஒன்று என்னென்னா ஜோசிட்ட போகிற மாதிரி ஐயாட்ட வந்து எல்லாம் அதான் ஐயா வந்து நீங்கள் இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஐயாவோட என்ன சொல்லணுமோ அத்தனையும் போட்டுருதுக்குள்ள அருளர்கள் சொல்லிட்டாரு நீங்கள் ஐயாட்ட ஆசி வாங்குறீங்க அருள் அருளிக புக்கை வாங்கி போய் வச்சு நீங்கள் என்னென்ன உங்கள் சொல்யூஷனுக்கு எல்லா தீர்வும் அவர் சொல்லிட்டாரு அந்த புக்கை படித்து முடிங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்களே அந்த உணர முடிஞ்சிடும் அந்த ஐயா வந்து ஐயாட்ட சொல்லி ஐயா வாயால் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீரி வாங்கிட்டு போய் கூட போட்டு கேட்டுக்கலாம் அப்படி தான் ஐயாவோட வாயில் அந்த அருளூர் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கேட்டுக்கலாம் இல்லை நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சா புக்கை வாங்கி படிங்க அதில் ஆசானோட அருளுரைகளையும் போட்டி தொகுப்பையும் படித்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அனுபவங்கள் ஏற்படணும்னா ஐயாவோட அருளுரைகளையும் போட்டி தொகுப்பையும் வாங்கி படிங்க ரொம்ப நன்றிங்கம்மா சரிங்க தேங்க்யூம்மா நல்லதுங்க Thank you.